வணக்க மக்களே பிக் பாஸ் லைவ்ல வந்து ஒரு பக்கம் டாஸ்க் நடந்து முடிஞ்சுட்டு அதுக்கான விளைவுகளை பேஸ் பண்ணிட்டு இருக்க டைம்ல பார்த்தீங்கன்னா பிரதீப் ஒரு பயங்கரமான ஐடியாவோட வந்து பேச வந்தாரு பட் அவருக்கு முட்டுக்கட்டு போட்டு நீங்கள் போய் ஓரமாக உட்காரலாம் சார் அப்படின்ற மாதிரி இஃப் யூஆர் பேட் ஐஎம்யர் டேட் அப்படின்ற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் பயங்கரமாக திங்க் பண்ணி பிரதீப் வந்து ஓரம் கட்டி உட்கார வச்சிட்டாங்க ஏன்னா அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாம் ஒரு பிளான் பண்ணி ஒரு சூப்பரான ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு வந்தார் பட் அந்த இடத்துல ஒரு விஷ்ணு ஒரு பயங்கரமான ஒரு ரீப்ளேஸ் சொன்னாரு பாருங்க தரமான பதில் ஓகேங்களா வேற ஒரு லெவலாக இருந்தது என்ன நடந்தது அப்படின்றத பாத்துருவோம் ஸோ அந்த டாஸ்க்கு தெரியும் இல்லை யூ டேன் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு ஸோ அதில் வந்து பசில் சால்வ் பண்ணோம் நம்ம அப்புறம் பார்த்துருப்போம் ஸோ அந்த பசுல வந்து எப்படி சால்வ் பண்ணோன்னா ரெண்டு நிமிஷம் தாங்க இருக்குது ஸோ ஒருத்தர் கம்ப்ளீட் பண்ணால் அடுத்தால் அடுத்தால் அப்படின்றது தான் ஸோ ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் ரெண்டு நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலன்னா ஸோ வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பணும் இதுதான் ரூல் ஸோ அதில் பார்த்திங்கன்னா பிரதீப்பு விஷ்ணு மற்றும் கூல் சுரேஷ் போகிறாங்க ஸோ அந்த பசர் அடிச்சு அந்த ரெண்டு நிமிஷத்தில் விஷ்ணு மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணார் மிச்சம் ரெண்டு பேர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டைமில் விஷ்ணுவும் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டார் ஆக மொத்தத்தில் இந்த டிஸ்கஷன் வருது ஜெயிலுக்கு யார் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் வரும்போது பூர்ணிமா மொதல் பாயிண்ட் பிரதீப் வந்து இந்த வாரம் நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் எனக்கு ஜெயிலுக்கு அமுச்சி விட்ருங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொன்னார் உடனே பூர்ணிமா அடுத்து முட்டுக்கட்ட டைலாக் தன்னைத்தானே நாமினேட் செய்து கொள்ளக்கூடாது நீங்கள் வந்து வேறு எதனா பேரை சொல்லணும் நீங்கள் உங்கள் பேரே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லிட்டாங்க ஓகேங்களா இதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கேட்குற மாதிரி இப்போ மாயா கேட்குறேன் அது எப்படிங்க நான் என்னையே பண்ணிப்பீங்க அப்போ நீங்கள் வந்து நாமினேஷன் அப்போ நீங்கள் உங்களே நாமினேஷன் பண்ணிக்க சொல்கிறாங்களா பண்ண முடியல எங்கேயும் அதே கேஸ் தான் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கீ இதை வந்து யாருக்கு பிரதீப் சொல்கிற விதமாக சொல்லிட்டாங்க ஏன்னா தன்னை தானே நாமினேட் பண்ணக்கூடாதுல்ல அந்த இடத்துல வந்து யாரையும் வந்து இப்படி சொல்லக்கூடாது நீங்கள் வேறு யார்ட்டையே சூஸ் பண்ணி ஒரு ரீசன் கொடுங்க அப்படின்ற மாதிரி ரீசன் கொடுக்க சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து விக்ரம் வந்து இவரை சொல்லிட்டாங்க யார் அக்ஷயா ரவினா வந்து பிரதீப்ன்ற மாதிரி ரீசன் இப்படி மாற்றி மாற்றி பேசி பேசி மாற்றி மாற்றி டைலாக் வருது ஸோ கடைசியாக பிரதீப் பேச வரார் ஓகேங்களா என்ன பேசுவாராருனா ஃபஸ்ட்டு சொல்கிறார் ஸோ இந்த வீட்டில் இருக்கும் யாருமே எனக்கு ஓட்டு போடல ஸோ அதில் ரமீனா மட்டும் தான் ஓட்டு போட்டாங்க அப்போ என்னை மன்னிச்சு விட்டீங்கன்னு நான் நினச்சிக்கிறேன் ஏன்னா இந்த வாரம் நான் பண்ண தப்புகள் யாருமே இங்கே பேசலைன்றதால மன்னிச்சு விட்டேன்னு நான் ஏற்றுக்கிறேன் கமல் சார் முன்னாடி வந்து யாருமே நீங்கள் அதை சொல்லக்கூடாது பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அப்போ வந்து நீங்கள் இப்போ சார் அப்போ அங்கே தண்டனை கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் அவங்க தண்டனையே கொடுக்கல சார் இந்த பாயிண்ட்டை நான் எடுத்து வைப்பேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஆக்சுவலாக ஒரு பிளான் என்னென்னா இந்த ப இந்த தண்டனையை பிரதீப்பு இந்த தண்டனையை நான் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி நேர்த்தையே வந்து போயிட்டு ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு வந்துட்டார் அந்த ஜெயிலுக்குள்ளே ஓகேவா ஒரு பக்கம் இவங்க பிளான் பண்ணது உண்மை ஸோ நேற்று வந்து பிரதீப் அனுப்பணும்னு பிளான் பண்ணது உண்மை பட் அதுக்கப்புறம் வந்து இவர் போய் ஸ்ப்ரேலாம் அனுப்பிச்சுட்டு வந்து இவர் போயிடலாம் அப்படின்னு நம்பது பட் ஹவுஸ் வந்து இதை ரியலைஸ் பண்ணிட்டாங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது பிரதீப்போட பிளான் இந்த இடத்துல வந்து ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் என்னன்னா இப்போ இவங்க எல்லாரும் நம்மளை சேர்த்து டாமினேட் பண்ணாங்கன்னா நம்ம ஜெயிலுக்கு போயிடும் ஜெயிலுக்கு போனால் அந்த ஒரு சிம்பிதி என்னப்பா அவர் பாவம் ஜெயிலுக்கு அமைச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பத்தி கார்டு ஒன்று கிரியேட் ஆகும் இது ஒரு பாயிண்ட்டு அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வச்சு கமல் சார் சொல்லி நம்ம பேசிடலாம் சார் ஆல்ரெடி இந்த மாதிரி நான் தப்பு பண்ணுறதுக்கு தான் தண்டனை அவங்களே கொடுத்துட்டாங்களே இதுக்கு மேலே இல்லை தண்டனை அப்படின்ற மாதிரி கமல் சார் சொல்ல ஒரு பாயிண்ட் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு ஆங்கிளில் பிரதீப் யோசிச்சிருக்கார் எப்பா பிரதீப் நீ இப்படி யோசிப்ப ஆனால் அதுக்கும் மேலே பயங்கரமாக இப்போ ஹவுஸ் எல்லாம் உன் கேம்ல நீ எல்லாரையும் இன்ஃப்ளன்ஸ் பண்ணுறதுன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால உன்னை வந்து தனியாக செய்யணும் அப்படின்றது தெளிவாக இருக்காங்க உன் பிளான் இப்படி இது ஒரு பாயிண்ட் நம்பர் ஒன்னா பாயிண்ட் நம்பர் டூ எப்படின்னா இந்த பாயிண்ட்டையும் வச்சுப்பார் இப்போ பிரதீப்பை வந்து யாருமே நாமினேட் பண்ணலன்னு வச்சுங்க அந்த ஜெயிலுக்கு அனுப்பலன்னு வச்சுங்களேன் சார் இது ஒரு பெரிய குற்றமா ஒரு வேலை கமல் சார் சொல்ல எல்லாரும் எழுந்து இந்த குற்றத்தை பத்தி இந்த இஷுவை பத்தி பேசினாங்கன்னா என்ன நடக்கும்னா சார் அன்னைக்கு வந்து அந்த தண்டனை கொடுக்கும்போது அவங்க யாருமே கொடுக்கலையா இப்போ வந்து ஏன் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட் ரைஸ் பண்ணுவார் ஓகேவா இது ரெண்டு சைடும் மாறுற மாதிரி ஒரு பிளான் ஆனா இந்த இடத்துல பயங்கரமா நீ பிளே பண்றதா பிரதீப் ஆனா இப்போ இங்க தண்டனை கொடுக்கலாம் அப்புறம் வந்து ஏன் பேசுறாங்க அங்கேயே பேச வேண்டியது தானே அப்படின்ற பாயிண்ட் ரைஸ் பண்ணுவோம்னா கமல் சார் கேப்பார்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆங்கிளை யோசிச்சிருக்காரு பட் ஆனா இங்க என்ன பண்ணாங்கன்னா பூர்ணிமா வந்து சொல்லிட்டாங்க எங்க நீங்கள் வந்து யாரை நாமினேட் பண்ண போகிறீங்கன்னு ரீசனை சொல்லுங்கள் இந்த வருஷம் நாங்கள் மன்னிச்சு விட்டோம் ஃபர்கியூவ் பண்ணுறோம் இதெல்லாம் டைலாக் வேணாம் நீங்கள் யாரை பேசணுமோ அவங்கள இவங்களை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்ற பேரை சொல்லிட்டு ரீசன் சொல்லிட்டுங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க தேவையில்லை அப்படின்றது ஒரு வேலிடான பாயிண்ட் தானேங்க தெளிவாக கேட்குறேன் இதை வந்து நீங்கள் முட்டில் இதை வந்து பிரதிப் ஃபேன்ஸ் யாருமே வந்து கரெக்டாக பேசணும் நான் டாஸ்க் என்ன நாமினேஷன் பண்ணுறதை மட்டும் தான் நீங்கள் பேசணும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து சொல்லிட்டு இதுதான் ரீசன் அதை தான் சொல்லணும் இங்கே வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறதுங்கண்ணா ஆன்சர் கிடையாது இது கேட்கறதுல அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு மாதிரி தான் இருக்கு இதை வந்து பூர்ணிமா இதை பேசாதீங்க உங்க ரீசன் மட்டும் கொடுத்துட்டு போனால் நான் பிக்பாஸ் சொல்லிட்டோம் நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்க முடியாது பேச முடியாது நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்க முடியாது பேச முடியாதுன்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் பேசுகிறார் அந்த இடத்துல இவர் வந்தார்ப்பா விஷ்ணு ஒரு பயங்கரமான ரீப்ளே அதுக்கப்புறம் பிரதிபி ஆஃப் ஐட்டர் அப்போ வந்து இதை இந்த தண்டனை கொடுக்கலங்க அப்போ வந்து யாருமே கமல் சார் முன்னாடி இது பாயிண்ட் ரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னோட எப்பா இதெல்லாம் ஒரு தண்டனையா இதெல்லாம் சில்லி தண்டனை கமல் சார்கிட்ட இன்னும் பெருசாக எதிர்பார்க்குறோம் இதை கொடுத்துட்டுலாம் நாங்கள் ஆஃப் பண்ண விரும்பல பெரிய தண்டனை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னோன்னே அப்படியே ஆஃப் ஐட்டர் ஃபிளாட் ஐட்டர் இது செம்ம பிளான் பாருங்க ஆனா சூப்பர் ஐடியா நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் செம்ம ஐடியா தினேஷ் இது பிரதீப் பண்ணது சூப்பர் ஐடியா பட் இவங்க எல்லாமே வேற மாதிரி திங்க் பண்ணி ஸோ ஆஃப் பண்ணி உட்காரு நாங்கள் இதை விட பெரிய தண்டனை கமல் சார் எப்பிசோட்ல எதிர்பார்க்குறோம் இதை கம்முன்னு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு தீர்மமான ஒரு முடிவில் இருக்காங்க ஸோ இப்போதிக்கு அக்ஷய தான் ஜெயிலுக்கு போக போகிறாங்க உங்களோடய கருத்து என்ன அப்படின்றத அதை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க